பிரைஸ்லோட் யாரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை நெகேமியாவின் புஸ்தகம் 6:10-11, புக் ஆஃப் நெகேமியா chapter 6:10-11. ரைட். மெகதபேயலின் குமாரனாகிய தெலையாவின் மகன் செமையா தன் வீட்டிலே அடைக்கப்பட்டிருக்கும் போது நான் அவனிடத்தில் போனேன். நான் என்று சொன்னால் நெகேமியா செமையா கிட்ட போனார். அப்பொழுது அவன், நாம் இருவருமாய் தேவனுடைய வீடாகி ஆலயத்துக்குள்ளே போய் தேவாலயத்தின் கதவுகளை பூட்டுவோம், வாரும், உம்மை கொன்று போட வருவார்கள், இரவில் உம்மை கொன்று போட வருவார்கள் என்றான். அதற்கு நான், நெகேமியா சொல்கிறான், என்னை போன்ற மனிதன் ஓடிப்போவானோ, என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படிக்கு தேவாலயத்திலே போய் பதுங்குவானோ, நான் போவதில்லை என்றேன். நெகேமியாவுடைய ஒரு கிளாரிட்டியான பதில். செமையா சொல்கிறான், வா தேவாலயத்தில் போய் ஒளிந்து கொள்வோம், நம்மை கொல்ல வருகிறார்கள் என்று சொல்வான். தேவாலயம் என்பது பாதுகாப்பு தானே? தேவாலயம் என்பது ஒரு அடைக்கலம் தானே? உள்ளே போய் ஒளிந்து கொண்டால் பாதுகாப்பு தானே? ஒளிந்து கொள்வோம் வா என்று கூப்பிடுகிறது சரிதானே? ஆனால் நெகேமியா ஒரு படி மேலே வெளிப்பாடு பெற்ற கிருபை பெற்ற மனுஷன். செமையா என்று சொன்னால் தேவ சத்தத்தை கேட்கிறவன். ஏ செமையா, நீ தேவ சத்தத்தை, யெகோவா தேவனுடைய சத்தத்தை கேட்கிற மனுஷன் அல்லவா நீர்? அப்படி இருந்துமா, அப்படி இருந்துமா, என்னை போன்ற மனுஷன் எல்லாம் ஒளிந்து கொள்வானோ? இது ஒளிந்து கொள்கிற காலமா? இது அலங்கத்தை கட்ட வேண்டிய காலம் அல்லவா? இந்த வெளிப்பாடு செமையா உனக்கு இல்லை, நெகேமியாக்கு இருக்கு. செமையா உனக்கு இல்லை, நெகேமியாக்கு இருக்கு. ஆனால் உனக்கு இருக்கணும். பார், நீ மிஸ்டைரக்ட் பண்ண பார்க்கிற நெகேமியா. இன்னைக்கு யாராவது உங்களை மிஸ்டைரக்ட் பண்ண பார்க்குறாங்களா? உங்களை டைரக்ஷன் மாற்ற பார்க்குறாங்களா? உங்களை தவறான உபதேசத்தை கொடுக்க பார்க்குறாங்களா? தவறான ஆலோசனை கொடுக்க பார்க்குறாங்களா? தவறான ஆலோசனை கொடுத்து உங்கள் மைண்டை கரெக்ட் பண்ண பார்க்குறாங்களா? இன்றைக்கி ஏதாவது ஒரு சேட்டனுடைய பிளான்ஸ் உங்களுக்கு விரோதமாக இருக்குதா? அதை கர்த்தர் இப்போ கிழித்து அக்கினியில் போட்டு எரித்து கேன்சல் பண்ணுகிற நாள் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், டுடே. ஏய் சேட்டன், இதை யார் யாரெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்களோ, யார் யார் விரோதமான நீ என்னெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கியோ, என் அப்பா அதை எரித்து சாம்பலாக்கிட்டு இருக்கிறார், என் அப்பா அதை உடைத்து நிர்மலமாக்கிட்டு இருக்கிறார், இனேசப்பா அதை தொட்டு உனக்கு அவர்களை உங்களை தொட்டு அற்புதம் செய்கிறார், உங்களுக்கு விரோதமாய் சாத்தானுடைய மண்டலத்தில் போடுகிற திட்டங்கள் உடைகிறது, இவன் தந்தரமாய் கூப்பிட்டு ஆலயத்தில் ஒளிந்து கொள்கிறதுக்கு ஒரு பிளான் பண்றான். நெகேமியா சொல்கிறான், ஏ இது அலங்கத்தை கட்டுற சமயம், ஒளிந்து கொள்கிற சமயம் அல்ல. ஒளிந்து கொள்ளவில்லை. பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கிறான், வெளிப்பாடா இருக்கிறான், வெளிச்சம் உள்ளவனா இருக்கிறான். இந்த தெளிவும் இந்த வெளிப்பாடும் வெளிச்சமும் இந்த நாளில் உங்கள் மேல் கர்த்தர் கட்டவிழ்ப்பாராக. சத்ரு மிஸ்டைரக்ட் பண்ணுகிற தந்திரம் முறிக்கப்படட்டும். தேவன் உங்களை கரெக்டாக டைரக்ஷன் காண்பித்து அதிசயமாய் நடத்துகிறது உண்டாகட்டும். இந்த நாளில் நீங்கள் முடிக்க வேண்டும் என்று நினைக்கிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு முடிப்பார், முடித்தார், முடிப்பார் என்றதை காட்டிலும் முடித்தார் என்று விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு அது உங்கள் சிரசின் மேல் கர்த்தர் எழுதுவாராக, எழுதுவாராக. டேக் திஸ் ப்ரொஃபெட்டிக் வேர்ட். வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிறவர்களை கர்த்தர் தொட்டு சுகமாக்குறார். ஹேமன், இந்த நாளில் நற்காரியங்கள் நடக்கட்டும். திருமண நாள், பிறந்த நாள் காண்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. டேக் திஸ் ப்ரொஃபெட்டிக் வேர்ட், ரிசீவ் இட் இன் ஜீசஸ் நேம். ஹேமன், 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 காட் பிளஸ் யூ. இந்த நாளில் உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்ல விரும்புகிறேன். October 15 நடக்கிற பவர் கேம்ப் திருச்சியில் நடக்கிறது. சேர விரும்புகிறவர்கள் உடனடியாக உங்கள் பேரை பதிவு செய்யுங்கள். பதிவு செய்தால் தான் வர முடியும். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்கள். அதை குறித்த விவரத்தை உங்களுக்கு சொல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. God bless you. God bless you. Amen.